சபிண்டிகரணமும் கதிபதிகளும். பகவான் அவ்வாறு பிதுர்கர்மம் செய்வதற்கு உரிமையுடையவன் யார் என்பதை கூறிய பிறகு கருடன் அச்சுப்பிராணனை தொழுகி வணங்கி, ஓ சர்வ ஜெகநாதா, இறந்தவனை குறித்து சபிண்டிகரணம் செய்வதனால் இறந்தவன் அடையும் பலன் என்ன? அதை செய்துவிட்டால் அவன் எந்த கதியை அடைவான்? எப்போதோ மறித்தவனுக்கும் அண்மையில் மறித்தவனுக்கும் பிண்டம் ஒன்று சேர்ப்பது எவ்விதம்? ஒன்று சேர்த்தால் அவர்கள் எக்கதி அடைவார்கள்? அகமுடையான் உயிரோடு இருந்து அகமுடையால் இருந்தால் அவளுடைய சபிண்டகரணம் செய்வது எப்படி? இவற்றையெல்லாம் உலக நன்மைக்கு கருதி அடியனுக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு ஸ்ரீ சேவக பிரான் கருடனை நோக்கி கூறலானார். ஓ வினுதையின் மகனே, உலக வாழ்வை விட்டு உடலையும் விட்டு மாண்டவனுக்கு வருஷம் முடியும் வரை சகலமும் சாஸ்திரப்படி செய்து சபிண்டிகரணமும் செய்து அவன் குடும்பத்தில் முன்னமே மாண்டவருடைய பிண்டத்தோடு இறந்தவனுக்குரிய பிண்டத்தை சேர்த்தல் வேண்டும். அவ்வாறு செய்தால் இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதுர் தேவர்களோடு சேர்ந்து கொள்வான். இறந்தவன் இறந்த 12 நாளிலும் 3 பட்சத்திலும் 6 மாதத்திலும் சபிண்டிகரணம் செய்யலாம். தந்தை இறக்க அவன் புத்திரன் தந்தைக்குரிய கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து சபிண்டிகரணம் மட்டுமே செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கும் சமயத்தில் கர்மம் செய்த புத்திரனுக்கு கல்யாணம் செய்ய நேரிட்டால் உடனடியாக சபிண்டிகரணத்தை செய்த பிறகுதான் மனைவியை செய்தல் வேண்டும். சபிண்டிகரணம் செய்யும் வரையிலும் மாய்ந்தவன் பிரேதத்துடனே இருப்பான். ஆகையால் கர்மம் செய்தவனுக்கு சிறிது அசுத்த தோஷம் இருக்கும். ஆகையால் அவன் சுபகாரியங்களில் ஒன்றை கூட செய்யலாகாது. சன்னியாசிகளுக்கு கூட பிக்ஷையிடல் கூடாது. பிண்டம் சேர்த்த பிறகு இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதத்துவம் பெற்று மகிழ்வான். ஆதலால் தேகம் அந்நியத்து மாதலானதலும் கிருத கிருத்தியம் பலவிதமானதலும் 12 நாளிலே சபிண்டிகரணம் செய்வது மிகவும் உத்தமமாகும். வளபாசனம் செய்வதற்கு விக்னம் நேரிட்டாலும் கூட 12 நாளில் சபிண்டிகரணம் செய்யலாம். சபிண்டிகரணம் செய்த பிறகு தாய் தந்தையர் குலத்தில் 3 தலைமுறையில் உள்ளவருக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும். சோடசம் சபிண்டிகரணம் முதலீடு செய்தால் இறந்தவன் பேர்த்துவம் நீகி திருக்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி இன்பம் அடைவான். பெண்ணை பெற்றவன் பொருள் சிறிது வாங்காமல் அந்த பெண்ணை கன்னிகாதாரம் செய்திருந்தால் பின்பு அவன் இருந்தால் அவனுடைய அகமுடையான் கோத்திரத்தை சொல்லி சமஸ்கிரியை எலை செய்தல் வேண்டும். இறைச்சியை விற்பவனைப் போல பெண்ணை பெற்றவன் விலை பெற்று பெண்ணை கொடுத்திருந்தால் அவன் மாண்டு போனால் அவளுக்கு அவளுடைய பிதாவின் கோத்திரத்தை சொல்லி கிரியைகளை செய்ய வேண்டும். பிதாவுக்கு புத்திரன் மட்டுமே கர்மம் செய்தல் வேண்டும். புத்திரன் இல்லாவிட்டால் இறந்தவனுடைய கனிஷ்டனாயினும் ஜெஷ்டையானும் அவர்களுடைய ஒருவருடைய புத்திரனாயினும் கர்மம் செய்ய வேண்டும். மாய்ந்தவனுடைய சகோதரர்கள் பங்கு பிரித்து கொண்டு தனித்தனியாக வாழ்வாராயின் அவனுடைய அகமுடையால் கர்மம் செய்ய வேண்டும். இறந்தவனுக்கு புத்திரரும் மனைவியும் இல்லாவிட்டால் மறித்தவனுடைய தாயாதி செய்ய வேண்டும். தாயாதியும் இல்லாவிட்டால் அவனுக்கு மாணாக்கன் இருந்தால் அவன் கர்மம் செய்ய வேண்டும். மே சொன்னவர்கள் ஒருவருமே இல்லாவிட்டால் புரோகிதரே இருந்தவனுக்கு கர்மங்கள் செய்யலாம். 4-5 பேர் சகோதரர்கள் இருந்தும் அச்சகோதரர்கள் ஒருவருக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற சகோதரர்களும் புத்திரன் உடையவராகின் அவ்விதமாகவே ஒவ்வொரு 4-5 மனைவியில் இருந்து அவர்களின் ஒருத்திக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற மனைவியரும் புத்திரனுடையவரே ஆவர். புத்திரன் பூணூல் அணிவதற்கு முன்னமே தந்தை இருந்தால் அந்த புத்திரனை கர்மம் செய்ய வேண்டும். புத்திரனை பெறாதவன் இருந்தால் அவளுடைய கணவனை கர்மம் செய்ய வேண்டும். இறந்தவனுக்கான சபிண்டிகரணம் செய்த பிறகு தெரியாமையிலானது பிதுர் தேவர்கள் அனைவரையும் குறித்தல்லாமல் இறைவனை இறந்தவனை மட்டுமே குறித்து சிரார்த்தம் செய்தால் இறந்தவனும் சிரார்த்தம் செய்பவனும் சிரார்த்தம் செய்விக்கின்ற புரோகிதரும் நரகம் அடைவார்கள். புத்திரன் பூணூல் அணிவதற்கு முன்னமே தந்தை இருந்தால் அந்த புத்திரனை கர்மம் செய்ய வேண்டும். புத்திரனை பெறாதவள் இருந்தால் அவளுக்கு அவளுடைய கணவனை கர்மம் செய்ய வேண்டும். இறந்தவனுக்காக சபிண்டிகரணம் செய்த பிறகு தெரியாமலேயாவது பிதுர் தேவர்கள் அனைவரையும் குறித்தல்லாமல் இறந்தவனை மட்டும் குறித்து சிரார்த்தம் செய்தால் இறந்தவனும் சிரார்த்தம் செய்பவனும் சிரார்த்தம் செய்விக்கிற புரோகிதனும் நரகம் அடைவார்கள். இறந்தவனுக்கு பல இருந்தாலும் ஓராண்டு வரையிலும் ஒருவனை கிரியைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். வருஷம் முடியும் வரை நித்திய சிரார்த்தத்தோடு ஒரு குடத்தில் புனல் நிறைத்து உதக கும்பதானத்தை செய்தல் வேண்டும். கர்மங்களை தவறாமல் செய்தால் இறந்தவன் விமானம் ஏறி நல்லுலகம் அடைவான். பாட்டன் உயிரோடு இருக்கும்போது தகப்பன் இருந்தால் அவனுக்கு சபிண்டிகரணம் செய்யலாகாது. பாட்டன் இறந்த பிறகு அந்த பாட்டனுக்கு சபிண்டிகரணம் செய்து பின்பு இறந்த தந்தைக்கு செய்ய வேண்டும். பிதாவும் பிதாவை பெற்ற பாட்டின் உயிரோடு இருக்கும்போது தாயார் இருந்தால் அவளுக்கு சபிண்டிகரணம் செய்யலாகாது. அவர்கள் இருவரும் இறந்த பிறகு அவர்களுக்கு சபிண்டிகரணம் செய்த பிறகுதான் தாய்க்கு செய்ய வேண்டும். பிறனுக்கு உடன்பட்டு அவள் ஏவலால் தன் கணவனை இழந்து பிறந்த குலத்துக்கு தோஷம் உண்டாக்கும் பெண் பேயானாவள் என்றுமே நீளாத நரகத்தை அடைவாள். கணவன் நல்லவனாயினும் கெட்டவனாயினும் அறிஞனாயினும் அறிவாளியாகனும் அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் இறந்த பிறகும் கணவனையே தெய்வம் என்று பக்தி செய்து கற்பு ஒழுக்கத்தின் மீது நிற்பவள் உத்தமையாவாள்.
கொண்ட கணவனை மதிக்காமல் அலட்சியம் செய்து தன் இஷ்டமாய் அலைபவள், சீச்சி இவளும் ஒரு பெண்ணா என்று பலராலும் நேசப்பட்டவள், மறுஜென்மத்தில் ஒரு பரம துஷ்டனை கணவனாக அடைந்து அவனால் அடுத்தடுத்து கண்டிக்கப்பட்டு துன்பப்பட்டு வருந்தி மிகவும் துன்பமடைவாள். கணவன் தெய்வ வழிபாடு, அதீதிக ஆராதனை, விரதானுஷ்டம் முதலியவற்றை செய்வானாகல் அவன் மனைவியும் அவனுக்கு அனுகூலமாக யாவையும் செய்ய வேண்டும். கணவனுக்கு பணி செய்வதே தர்ம பத்தினியின் தர்மமாகும். இந்த தர்மம் எல்லோருக்கும் பொதுவானது. பெண்கள் உத்தமமான ஒருவனை தனது கணவனாக அடைந்து நல்ல மக்களை பெற்று குலவிருத்தி செய்து தன்னை பெற்ற தாய் தந்தைக்கும் மணந்தவனுக்கும் புகழை தேடி சுமங்கலியாகவே மதித்து உத்தமலோகத்தை அடைவார்கள். இறந்த பிறகும் துன்பப்படாமல் இன்பமடையும் பொருட்டு 12 சாஸ்திர விதிப்படி சபந்திகரணம் செய்து 1 வரையிலும் நித்திய சிராத்தம் செய்ய வேண்டும் என்று திருமால் திருவாய் மலர்ந்தார். பக்ருவாகனன் கர்மம் செய்தல். கருடன் பரமபதியை தொழுது பரம புருஷா, இதற்கு முன்பே பிரேத ஜென்மம் அடைந்தவனை குறித்து சரித்திரம் ஏதாவது உள்ளதா? அத்தகைய சரித்திரம் இருந்தால் அதை சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டினான். ஸ்ரீமன் நாராயணன் பகவான் கருடனை நோக்கி கூறலானார், பயந்தேயினி, நீ இப்போது கேட்ட கேள்வி நல்லதொரு கேள்வியாகும். இதற்கு ஒரு கதை உள்ளது, கவனமாக கேள் என்றார். திரேதாயுகத்தில் பக்ருவாகனன் என்ற அரசன் இருந்தான். அவன் தன் நித்திய கர்மங்களை நியமன தவறாமல் செய்து வந்தான். பெரியவர்களால் கொண்டாடப்படும் அவன் மகோதயம் என்ற நகரத்தில் உலகத்தை ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் வேட்டையாட விரும்பி தன் படை வீரர்கள் சிலருடன் காட்டுக்கு சென்று வேட்டையாடினான். அப்போது அவன் பார்வையில் புள்ளிமான் ஒன்று தென்பட்டு அந்த மான் மீது அம்பெய்தான். அடிப்பட்ட அந்த மான் கீழே விழுந்து எழுந்து ஓடிற்று. மறுபடியும் அம்மான் மீது அம்பெய்தான். அந்த அம்பு குறி தவறாமல் அந்த மான் மீது பாய்ந்தது. அம்பு பாய்ந்த புண்ணிலிருந்து வழிந்து ஒழுகிய இரத்தமானது சிதறியது. அந்த மான் மீண்டும் இங்கு ஓடி மறைந்தது. அரசன் மானின் உடலிலிருந்து தரையில் விழுந்திருந்த இரத்த சுவட்டை பின்பற்றி சென்று நெடுந்தூரம் சென்று வேறு ஒரு வனத்தை அடைந்தான். அங்கு அந்த புள்ளிமான் காணாததாலும் நெடுவழி தடந்து சோர்வாலும் மிகவும் சோர்வடைந்தான். அரசனுக்கு பசியை விட தாகம் நெஞ்சை வரல செய்தது. தண்ணீருக்காக அந்த வனம் முழுவதும் ஒரு தடாகத்தை தேடி அலைந்து ஒரு தாமரை பொய்கையை கண்டு அதனுள் இறங்கி நீராடி புனல் பருகி களைப்பை நீக்கினான். அங்கிருந்து ஆலமரம் ஒன்றின் கீழ் அமர்ந்து தன்னுடன் வேட்டையாள வந்தவர்களுக்காக காத்திருந்தான். நெடு நேரமாகியும் அந்தி மங்கியது, இருள் கவிந்தது. அப்போது எலும்பும் நரமும் தசையும் இல்லாத பிரேதம் பல பிரேதங்களோடு பயங்கரமாக கூச்சலிடுவதைக் கண்ட அரசன் பயமும் அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்தான். அந்த பிரேத ஜென்மம் அரசனிடம் நெருங்கி வந்து, அரசனே, உன்னை காண பெற்றதால் இந்த பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதையை அடைவேன் என்று வணக்கமாக கூறியது. அரசன் அந்த பிரேத ஜென்மத்தை பார்த்து, நீ யார், எவ்வாறு பேசுகிறாய், உன் வரலாறு என்ன, அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டான். உடனே அந்த பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி, வேந்தனே, ஏன் சரீரத்தை சொல்கிறேன், நீங்களும் கருணையுடன் கேட்க வேண்டும். வைதிஷம் என்று ஒரு பட்டணம் உண்டு. அந்த பட்டணத்திலே ரதகல துரகபாதிகள் எப்போதும் இருந்திருப்பார்கள். அந்த நகரத்தில் தான் நான் வைசிய குலத்தில் பிறந்து வளர்ந்து திருமணம் செய்து சுகமாக வாழ்ந்து வந்தேன். என் பெயர் தேவன். நான் என் வாழ்நாள் முழுவதும் தேவாராதனையும் பிரதானுஷ்டானமும் செய்து வந்தேன். பெரியோர்களை வணங்கி தேவாலயம் பிரமாலயம் முதலியவற்றை சீர் செய்து குறிப்பிட்டேன். ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் நாதியற்றவர்களையும் ரட்சித்து சகல ஜீவர்களுக்கும் என்னால் என்ற அளவுக்கு நன்மைகளையே செய்து என் வாழ்நாள் முடிந்து நான் மடிந்தேன். புத்திரன் சுற்றத்தால் யாரும் இல்லை, அதனால் எனக்கு யாரும் கர்மம் செய்யாததால் நான் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைந்தேன். இந்த பிரேத ஜென்மத்தை நான் அடைந்து வெகு காலம் ஆயிற்று. இந்த ஜென்மத்தோடு நான் மிகவும் வருந்துகிறேன். இறந்தவனுக்கு செய்ய வேண்டிய சமஸ்காரம், சஞ்சயனம், திருசோஷ்டகம், சோடசனம், சப்பிண்டிகரணம், மாசிகம், சிராத்தம் முதலிய சடங்குகளை இறந்தவனின் மகன் அல்லது மற்ற உறவினர்கள் ஒருவருமே செய்யாவிட்டால் இறந்தவன் பிரேத ஜென்மத்தை அடைவான். உலகத்தை ஆளும் உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ குடிமக்களின் காவலன், உறவினன். ஆகையால் அடியினுக்கு செய்தற்குரிய கர்மங்களை செய்து இந்த பிரேத ஜென்மத்தை நீக்க வேண்டும். என்னிடம் சிறப்பான நவரத்னங்களின் சிறந்த மாணிக்கம் இருக்கிறது, அதை பாதகாணியாக ஏற்றுக் கொள்வாயாக என்று பிரேத ஜென்மம் அரசனிடம் கொடுத்தது. அரசன் அந்த பிரேத ஜென்மத்தை நோக்கி, பிரேதமே, நான் எப்படி கர்மம் செய்ய வேண்டும், இது எப்படி நீங்கும், பிரேத ஜென்மத்தை நீ எவ்வாறு அடைந்தாய், அவற்றை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று அரசன் கேட்டான். அரசே, நல்லவர்களையும் தெய்வ சொத்துக்களையும் ஸ்திரீ பாலகன் அந்தணன் ஊமை செவிடன் ஆகியோர்களின் பொருட்களை அபகரித்தவன் எவனாயினும் எத்தகைய தானங்களை செய்தவனாயினும் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைவான். தன் கோத்திரத்தில் பிறந்த பெண்ணையும் பிறவனுக்குரியவளாக விரும்பியவன் பிரேத ஜென்மத்தை அடைவான். தாமரை மலர்களையும் பொன் பொருள் ஏழைகளை ஏமாற்றி பொருட்களை அடைந்தவர்களும்
திருடினவர்களும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள். போரில் புறங்காட்டி ஓடியவனும் செய் நின்று மறந்தவனும் நல்லது செய்தவனுக்கே தீமைகளை செய்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் என்று கூறியது. பிரேத ஜென்மம் எப்படி நீங்கும், அத்தகையவனுக்கு எத்தகைய கர்மத்தை செய்ய வேண்டும், எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றான். வேந்தனே, இதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன், கேள். நாராயண பலி சக்கித்தனாய் ஸ்ரீமன் நாராயணை போல திவ்ய மங்கள விக்கிரகம் ஒன்றை செய்து சங்க சக்கர பீதாம்பரங்களை கொண்டு அலங்காரம் செய்து கிழக்கு திசையில் ஸ்ரீதரனை, தெற்கு திக்கில் மகாசூரனையும், மேற்கு திசையில் வாமனனையும், வடக்கில் கதாதரனையும், நடுவில் பிரம்மரத்தையோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் நிலைநிறுத்தி ஆராதனை செய்து வலம் வந்து வணங்கி அக்னியிலே ஹோமம் செய்து மீண்டும் நீராடி விருஷோசர்க்கம் செய்து 13 பிராமணர்களை வருவித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து கிறிஸ்தானம் போஜனம் செய்வித்து சையாதானம் கடகதானம் கொடுத்தால் மறித்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து நீங்குவான் என்று பிரேதம் கூறியது. மன்னனை தேடிக்கொண்டிருந்த அவனது பரிவாரங்கள் அவன் அமர்ந்திருந்த தடாக கரைக்கு வந்து கொண்டிருந்ததை பிரேதம் பார்த்து மறைந்துவிட்டது. இது என்ன விந்தை? சேனை வீரர்களை கண்டதுமே பிரேத ஜென்மம் மறந்துவிட்டது. அரசன் தன் சேனைகளோடு தன் நகரத்தை அடைந்தான். பிறகு அந்த பிரேத ஜென்மத்தை குறித்து அதற்குரிய கர்மங்களையும் தர்மங்களையும் முறைப்படி செய்தான். உடனே அந்த பிரேதம் தனக்கு நேரிட்ட ஆவி பிறவியை நீக்கி நல்லுலகை அடைந்தது என்று திருமால் கூறினார். அதை கேட்டதும் கருடன் ஜெகநாதரை நோக்கி, இதை தவிர வேறு என்ன கர்மங்களை செய்தால் பிரேத ஜென்மம் நீங்கும், அதனையும் எனக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு திருமால், ஆலிவண்ண கருடா, எண்ணெய் நிறைந்த ஒரு குடத்தை பெரியவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் சகல பாவங்களும் நசிந்து பிரேத ஜென்மமும் நீங்கிவிடும். மறித்தவன் இன்பமுடன் லீலா உலகை அடைவான். குடங்களில் பாலும் நெய்யும் நிரம்பி வார்த்து அஷ்டத்திற்கு பாலகர்களையும் அஜசங்கரரையும் ஸ்ரீஹரியையும் ஆராதனை செய்து அக்குடங்களை தானம் கொடுப்பது மிகவும் சிறப்புடையதாகும் என்றார்.